கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி. எனது தொகுதியில ஹேமாவதி என்ற ஒரு மகளிர் செல்போனுக்காக அவங்க வந்து ஒரு இஎம்ஐ 19,000 ரூபா வாங்கி பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ற நிறுவனத்தில் தவணை வாங்கி கட்டி இருந்துக்கிறாங்க. அது அவங்க கொரோனா காலத்தில் வாங்கினதா சொல்கிறாங்க. அந்த டைமில் கொரோனா காலத்துலேயும் கொஞ்சம் அவங்களால சரியாக கட்ட முடியலையா என்னன்னு தெரியல. அவங்க கட்டணத்தே பார்த்தீங்கன்னாக்கா இது 19,000 ரூபா 35,000 ரூபா கட்டணம் சொல்கிறாங்க, கூட்டு வெட்டி அதெல்லாம் போட்டு. அப்புறம் திடீர்னு 73,000 ரூபா கட்டணும், நீங்கள் உடனே கட்டணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதனால் இவ்வளோ கட்ட முடியாது, சரி அப்போ என்ன அவ்வளோதான் கட்டுவீங்க அப்படின்ற ஒரு இடத்துல வரக்குள்ள, நீங்கள் 16,000 ரூபா கட்டினா இன்றைக்கே கட்டினா உங்களுக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ணிட்டு உங்களுக்கு பணத்தை ரைட் அப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது அதுக்கிடையில் என்னன்னாக்கா திடீர்னு உங்கள் மேலே கேஸ் போட்டாச்சு, இப்போ எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கோர்ட் ஆர்டர் வந்துச்சு உங்களுக்கு இல்லை சீட்டிங் வழக்கு, அதனால் நீங்கள் பணத்தை இன்றைக்கி 12 மணிக்குள்ளே கட்டலைன்னாக்கா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, போலீஸ் சர்வீஸில் அடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அவங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு சொல்லிக்கிறாங்க. அதை அந்த அம்மா பயந்து போய் எங்களை இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறோம், நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை வந்து இன்றைக்கே கட்டலைனாக்கா அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் பேசி எங்களுக்கு டைம் வாங்கி கொடுங்க அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம சொல்லக்குள்ள நான் அந்த சம்மந்தப்பட்ட நம்பருக்கு வாங்கி ஃபோன் பண்ணுறேன். பாண்டிச்சேரியிலேருந்து நேரு எம்எல்ஏ சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் மேடம். எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து எம்எல்ஏ சார் பேசுனாரு, இதை கொடுக்குறேன் மேடம். ஹலோ எனக்கு ஒரு சந்தேகம். அப்போ அந்த அம்மாவுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது, அதாவது கடன் வாங்கின அந்த மகளிருக்கு. இப்போ இதை விசாரிச்சாக்கா இது பேக்குடைய பேக்கு கால் அப்படின்றது தெரிய வந்தது. இப்போ உடனே அதை சம்மந்தமாக அந்த ஃபைனான்ஸ் அதிகாரிங்களை ஃபைனான்ஸ் கம்பெனி அதிகாரிகிட்ட நான் சத்தம் போட்டேன். இது மாதிரி இப்போ மெட்ரோ தோணிகளை கந்துவட்டி கால் மாதிரி நீங்கள் படுறது தவறு இல்லையா, இதை வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கும் தகவல் தெரிவிச்சுட்டு சைபர் கிரைம்லையும் நம்ம வழக்கு பதிவு பண்ணி சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். கட்டுற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பெனி.